ஹலோ நண்பாஸ் அண்ணன்பீஸ், என்ன விட பார்க்க போகிறோம் தெரியுமா? எஸ், நம்ம ஹிஸ்ட்ரியிலேயே, நம்ம வரலாற்றிலேயே, அதாவது இந்திய வரலாறு இல்லை உலக வரலாற்றிலேயே ரொம்பவும் கொடூரமான மோசமான ஒரு அஞ்சு பிரிசன்ஸ், அஞ்சு சிறைகள், அஞ்சு ஜெயில்ஸ், இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இட்ஸ் லிட்ரலி ஸோ ப்ரூட்டல், ரொம்பவும் கொடூரமான ஜெயில்ஸு. இந்த அளவுக்கு மனுஷங்களை ஜெயிலில் போட்டு கொடூரம் படுத்தியிருக்காங்களா நம்ம மனுஷங்க அப்படிங்கிற அளவுக்கு நீங்களே வியந்து பார்ப்பீங்க. ஸோ அந்த அளவுக்கு கொடூரமான ஜெயில்ஸ், அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் போது ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட்ல இருக்கிற ஜெயில் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வியட்நாம் வார்ல இருந்த ஒரு ஜெயில், ஹோ லோ பிரிசன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹோ லோ பிரிசன், ஹோ லோ பிரிசன், எஸ் ஹோலோ பிரிசனை வியட்நாம் வாரில் வியட்நாம் மிலிட்ரிஸ் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதை வியட்நாமில் டிரான்ஸ்லேட் பண்ணாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அதை ஹெல்ஸ் ஹோல் அப்படிங்கிற வேர்ட் வருது. எஸ் ஒரு நரகத்தோட ஓட்டை அப்படின்னு சொல்லலாம். நரகத்தோட ஓட்ட அளவுக்கு அதில் என்னதான் இருந்திருக்கு? எல்லாருமே எக்கச்சக்க பேர் இந்த வியட்நாம் வாரை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. ரொம்பவும் கொடூரமான வார்ஸ், கொடூரமான மரணங்கள் நடந்த ஒரு வார். ஸோ அந்த டைமில் வியட்நாம் சோல்ஜர்ஸ் உருவாக்கின ஒரு ஜெயில் தான் இந்த ஹோ லா பிரிசன் அப்படின்ட்டு, ஹோ லா, எஸ் ஹோ லோ பிரிசன் அப்படிங்கிற பிரிசன் வந்து இந்த வியட்நாம் சோல்ஜர்ஸ் உருவாக்குனது, அதாவது வியட்நாம் மிலிட்ரி உருவாக்குனது. எதுக்காக இதை உருவாக்குனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஎஸ் பைலட்ஸை பிடிக்கிறதுக்கு. யூஎஸ் பைலட்ஸ் வந்து அந்த ஃப்ளைட்டில் அடிபட்டிருப்பாங்க, இவங்க வியட்நாம் சோல்ஜர் ஷூட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி சுட்டு பிடிக்கப்பட்ட பைலட்ஸை அந்த ஜெயிலில் வச்சு தான் இவங்க கொடுமைப்படுத்துவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஜெயில் எப்படி இருக்கும்ட்டு நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட், இந்த ஜெயிலோட கட்டமைப்பு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 20 அடி ஹைட்ஸ் இருக்கிற வாலில், அதாவது 20 அடி ஹைட்ஸ் இருக்கிற சுற்றுவில் இருக்கிற செவரு, அந்த செவரோட ஹைட்டு 20 அடி இருக்கும். அந்த 20 அடி செவரில் மேலே ஃபுல்லாகவே ரொம்பவே ஷார்ப்பான கம்பிகள், ரொம்பவே ஷார்ப்பான கம்பிகள், அதை சுற்றி எக்கச்சக்க ஒயர்ஸும் போட்டு வச்சுருப்பாங்க. எந்த ஒரு கைதியுமே அதை தாண்டக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. இது எல்லா ஜெயிலுமே இருக்கும் மேடம் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் இதில் இன்னொரு விஷயமுமே இருக்குது. ஸோ இவங்க பிடிச்சிட்டு வந்த யூஎஸ் பைலட்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல தனிமையில் போடுவாங்க. தனிமையில், தனிமையில் வாட விடுவாங்க. தனிமையே துணை, அந்த மாதிரி தனிமையில் போட்டு ரொட்டீன் ஒன்று வச்சுப்பாங்க. டெய்லியுமே ஒரு ரொட்டீன் வச்சுப்பாங்க. ரொட்டீனாக டெய்லியுமே கண்டினியூஸாக விடாமல் அடிப்பாங்க, போட்டு அடித்து நொறுக்கிக்கிட்டே இருப்பாங்க, நிறுத்தவே மாட்டாங்க. ஆள் மாறி 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 அடிச்சுட்டு அவங்கள தனிமையில் போட்டு வைப்பாங்க. தனிமையிலேயே வாடுங்க, தனிமையிலேயே வாடுங்கன்ட்டு. இது எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க இந்த மாதிரி இவங்களை கொடுமைப்படுத்திருக்காங்க, கொடுமைப்படுத்தினாங்க அப்படிங்கிற பட்சத்தில் யூஎஸோட சீக்ரெட்ஸ் எதையாவது இந்த பைலட்ஸ், இந்த யூஎஸ் மிலிட்ரி ஆஃபீஸர்ஸ் சொல்லுவாங்க அப்படிங்கிற காரணத்துக்காக இந்த அளவுக்கு இவங்களை கொடுமைப்படுத்துவாங்க. கேட்கறதுக்கு சிம்பிளாக இருக்கலாம், ஆனால் ஒரு உங்களை தனிமைப்படுத்திட்டு அங்கே டெய்லியுமே ரொட்டீனாக உங்களை கொடுமைப்படுத்தி அடிக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் ரொம்பவும் கொடூரமாக இருக்கும். இந்த ஜெயிலில் இருக்கிற சோல்ஜர்ஸ் ஒரு புது கோட்டையை உருவாக்கினா, கோட்டைனா கோட்டை இல்லை, கோட், QUOTE. ஸோ நார்மலாக ஒரு கோட் இருக்கும், எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், இட்ஸ் ஈஸி டு டை பட் ஹார்ட் டு லிவ் அப்படிங்கிற கோட்டு. இந்த கோட்டை இவங்க வந்து எடுத்து வச்சுக்கிட்டு ஒரு மேற்கோள் காட்டிக்கிட்டு, இந்த கோட்டில் இருக்கிற மாதிரி உண்மையிலே வாழ்கிறது எந்த அளவுக்கு கஷ்டம்ன்ட்டு நாங்கள் உங்களுக்கு பண்ணுறோம் அப்படிங்கிறத இந்த சோல்ஜர்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க, தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதுக்கப்புறம் வரப்போகிற ஜெயிலெலாம் இன்னும் கொடூரமாக இருக்கும், பயமாக இருக்கா? இதுக்கப்புறம் இன்னும் பயங்கரமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான். அண்ட் நம்ம லிஸ்ட்டில் அடுத்து இருக்க மோசமான ஜெயில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்கன் சிவில் வாரில் கட்டப்பட்ட ஆண்டர்சன் வில் அப்படிங்கிற ஜெயில் தான். இது வந்து கேம்ப் சம்டரில் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. எஸ் இதுவும் ஒரு மோசமான ஜெயில் தாங்க. ஸோ இந்த ஜெயிலை சுற்றி கிட்டத்தட்ட 16 அடிக்கு பெரிய பெரிய பண ஓலைகள் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி குச்சி. ஸோ பெரிய பெரிய அந்த தூண்கள், குச்சிகள் சுற்றியுமே இருக்கும். அண்ட் இது எல்லாத்தையுமே ஒரு விஷயத்தை மார்க் பண்ணும். எந்த விஷயத்தை இதை மார்க் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 19 அடி இருக்கிற ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டை, பணம் எடுக்கிற ஷூட்டிங் ஸ்பாட் கிடையாது, டெட் ஜோன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த இடத்துல தான் ஷூட் டு கில், எல்லாரையுமே சுட்டு கொள்ளுவாங்க, 19 அடி இருக்கிற ஒரு இடம். ஸோ அந்த இடத்த மார்க் பண்ணுற மாதிரி தான் அது இருக்கும்.
அண்ட் இந்த ஜெயில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜெயிலில் 10,000 பேர் தாங்க கெப்பாசிட்டி, வெறும் 10,000 பேர் இந்த ஜெயிலுக்குள்ள, அதாவது கதவு அந்த மாதிரிலாம் கிடையாது, வெறும் 10,000 பேர் அந்த குடோன் மாதிரி இருக்கும் அதுக்குள்ளே இருக்கலாம். அந்த 10,000 பேர் இருக்க வேண்டிய இடத்துல 33,000 பிரிசனர்ஸை பிடிச்சி வச்சாங்க. எஸ், 33,000 பிரிசனர்ஸ், 10,000 பேர் இருக்க வேண்டிய இடத்துல 12,000. ஆக்சுவலாக 10,000 பேர் ஃப்ரீயாக இருக்க முடியாது, நார்மலாக ஒரு ஆளை இப்படி ஸ்ட்ரைட்டாக நிற்க வச்சிங்க அப்படிங்கிற பட்சத்தில் 10,000 பேர் அந்த இடத்துல நிற்க முடியும், அவ்வளோதான். ஆனால் அதில் 33,000 பேரை விட்டால் என்ன ஆகும்? எஸ், எல்லாருமே அடிச்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா யாராவது செத்தாதான் அந்த இடம் அவங்களுக்கு ஃப்ரீயாகும், யாராவது சாகணும், அந்த அளவுக்கு அடிச்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் இதில் இன்னொரு கொடூரமான விஷயமே இருக்கு. அந்த இடத்துல ஒரே ஒரு ஃப்ரெஷ் வாட்டர் சோர்ஸ் மட்டும்தான் இருக்கு, அங்கிருந்து மட்டும்தான் குடிக்கிற தண்ணி எடுக்க முடியும். ஆனால் அந்த குடிக்கிற தண்ணியிலுமே கழிவுநீர் சேர்க்க ஆரம்பித்தாங்க. ஹியூமன் வேஸ்ட்டை அப்படியே எடுத்துகிட்டு வந்து அந்த இடத்துல கொட்டினாங்க. அங்கே பிரிசனர்ஸ் கண்ணு முன்னாடியே அப்படியே அந்த ஹியூமன் வேஸ்ட்டை கொட்டினாங்க. அந்த தண்ணியை தான் நீங்கள் குடிக்கணும்னு சொன்னாங்க. பார்த்துக்கோங்க, 10,000 பேர் இருக்க வேண்டிய ஒரு இடத்துல 33,000 பேரை இறக்கி ஒரு ஃப்ரெஷ் வாட்டரை, அதில் இந்த அளவுக்கு ஹியூமன் வேஸ்ட்டு கேவலமான எல்லாத்தையுமே கொட்டி அந்த ஃப்ரெஷ் வாட்டரை நாசமாக்கி அதை தான் நீங்கள் இதுக்கப்புறம் குடிக்கணும் அப்படின்ட்டு அங்கே பிரிசனர்ஸ்ட்டை இவங்க ஆர்டர் போட்டிருக்காங்க. அண்ட் இந்த 33,000 பேரில் கிட்டத்தட்ட 1/3 ஆஃப் த, அதாவது 10,000 12,000 பேர் சொறி வந்து டிசன்ட்ரி ஆகி பசியாலேயே செத்து போயிட்டாங்க. மீதி இருக்கிற கொஞ்சம் பேரும், ஒரு சில மீதி இருக்கிற கொஞ்சம் பேர் எப்படி செத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்கிற அவங்களுக்குள்ளே அடிச்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுக்குள்ளே அடிச்சுக்கிட்டு மாஞ்சிக்கிட்டு அந்த இடத்துக்காக, ஏன்னா 10,000 பேர் இருக்கிற இடத்துல 33,000 பேர் இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் அசையக்கூட முடியாது, இப்படி இப்படி கூட உட்காந்தாலும் இடம் பத்தாது. ஸோ குனி குறுங்கி தான் உட்காந்து வந்துருக்கணும். ஸோ அடிச்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒவ்வொருத்தவங்களையும் ஒருத்தவங்களையும் கொல்றாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாருமே கொள்ளு, இவ்வளோ கொடூரமான இந்த ஜெயில் தான் அமெரிக்கன் சிவில் வாரில் கட்டப்பட்ட இந்த கேம்ப் சென்டரில் இருக்க இந்த ஜெயில். அண்ட் நம்ம லிஸ்டில் அடுத்து எடுக்கிற ரொம்பவும் கொடூரமான ஜெயில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்கன் ரெவல்யூஷன் டைமில் கட்டப்பட்ட HMS ஹெல் அப்படிங்கிற ஜெயில் தான் இது. பிரிட்டிஷர்ஸால் கட்டப்பட்ட ஜெயில், பிரிட்டிஷர்ஸுக்குன்னு 16 ரொம்பவும் ப்ரூட்டலான ஜெயில்ஸ் இருக்குது. அந்த ப்ரூட்டல் ஜெயில்ஸ்லேயே வேற லெவல் கொடூரமான ஜெயில் தான் இந்த HMS ஹெல் அப்படிங்கிற இந்த ஜெயில். அதாவது இந்த ஜெயிலில் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அட் அ டைமில் 1,100 பிரிசனர்ஸ், பார்த்துக்கோங்க 1,100 பிரிசனர்ஸ், இந்த ஜெயில் வந்து ஒரு ஷிப்புக்கு கீழே இருக்கும், ஷிப்போட டெக்கில் இருக்கும். ஸோ எஸ், 1,100 பிரிசனர்ஸை அப்படியே மொத்தமாக கூட்டிகிட்டு வந்து அட் அ டைமில் தள்ளி விடுவாங்க. ஒன்று ஒன்றா கிடையாது, அட் அ டைமில் ஷிப்போட டெக்குக்கு தள்ளி விடுவாங்க, ஷிப்போட அடிப்பகையில் தள்ளி விடுவாங்க. அதுவும் நார்மலாக தள்ளி விட மாட்டாங்க, நேக்கடா, நியூடா, அம்மனமா, எஸ் உடம்புல ஒரு பொட்டு துணி இல்லாமல் அப்படியே கீழே தள்ளி விடுவாங்க. எல்லாரையுமே அட்ட டைமில் அந்த டெக்குக்குள்ளே விழுவாங்க. டெக்குக்குள்ளே விழுந்ததுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில பேர் கொஞ்ச நாளில் சாக ஆரம்பிப்பாங்க. எதனால்? ஏன்னா சாப்பாடு தரமாட்டாங்க, இந்த மாதிரி எக்கச்சக்க பிரச்சனை அந்த இடத்துல இருக்கும். ஸோ ஒரு சில பேர் சாக ஆரம்பிப்பாங்க. அந்த டெட் பாடியை கண்டுபிடிக்கிறதுக்கே 10 நாள் ஆகும். அந்த இருட்டில் அந்த டெட் பாடியை கண்டுபிடிக்கிறதுக்கே 10 நாள் ஆகும். யார் செத்தாங்க, யார் உயிரிழக்காங்கன்ட்டு. இன்னொரு வகையிலையும் வேற இவங்க சாவாங்க. இன்னொரு வகை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க உடம்பு ரொம்பவும் வீக்காகிடும், சாப்பாடு இருக்காது, தண்ணி இருக்காது, எல்லா டைம்லையும் உடம்பு ரொம்பவே வீக்காகி பூச்சி கடித்து பூச்சியே சாப்பிட ஆரம்பிக்கும். அவங்கள கொஞ்சம் கொஞ்சமாக அங்கே இருக்கிற எல்லா பூச்சியுமே அங்கே இருக்கிற மனுஷங்களை சாப்பிட ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி அந்த இடத்துல செத்தவங்க எக்கச்சக்க பேர் இருக்காங்க. இங்கே கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 12 பேர் அப்படிங்கிற வீதத்தில் இறந்து போகிறாங்க. கிட்டத்தட்ட இந்த இடத்துல 12,500 பேர் இறந்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. 12,500 பிரிசனர்ஸு அங்கே செத்து மடிஞ்சிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இதில் இன்னொரு ஹைலைட்டான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1,400 பிரிசனர்ஸு அங்கேருந்து வெளியே வந்திருக்காங்க. எஸ், 1,400 பேர் ரிலீஸ் ஆயிருக்காங்க, தப்பிக்கல, 1,400 பேரை உயிரோடு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. 1,400 பேர் அங்கேருந்து சர்வைவ் ஆயிருக்காங்க, சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட். அண்ட் இந்த ஜெயிலில் செத்து போனவங்களாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ஷிப்பு தானே, அப்படியே ஷிப்லேருந்து கடலில் தூக்கி போடுவாங்க. ஆர் அவங்க சீஷோர் கடற்கரையில் இருக்காங்க அப்படின்னா, கடற்கரையில் அவங்கள புதைச்சிருவாங்க. இந்த அளவுக்கு கொடூரமான ஜெயில் தான் இந்த ஜெயில். இங்கே கிட்டத்தட்ட இறந்த இவங்க 1/3 மெம்பர்ஸும் எப்படி புதைச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
ஷோல்டர் டு ஷோல்டர் புதைச்சிருக்காங்க. அதாவது இதோ இப்படி இந்த ஷோல்டரை ஒட்டி ஒருத்தவங்க, அந்த ஷோல்டரை ஒட்டி ஒருத்தவங்க, அந்த மாதிரி ஒட்டி 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 புதைச்சிருக்காங்க. அந்த அளவுக்கு சின்ன இடம் அது. ஸோ அந்த அளவுக்கு ஒட்டி ஒட்டி எல்லாரையுமே புதைக்கும் போதும் கொடூரமாக புதைச்சிருக்கிறாங்க, தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் நம்ம லிஸ்ட்ல இருக்கிற அடுத்த மிக கொடூரமான ஜெயில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன்ஷியன்ட் ரூமோட மேமட்டைன் அப்படிங்கிற இந்த ஜெயில் தான். இந்த ஜெயில் 640 BC கட்டப்பட்ட ஜெயில். ஸோ இந்த ஜெயிலுக்கான வழி, ஸோ இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன், ஏன்ஷியன்ட் ரோம்ல இருக்க மக்கள் தான் ஜெயில் அதாவது பிரிசன் அப்படிங்கிறதே கண்டுபிடிச்சாங்க. ஸோ அவங்களோட பிரிசன் அப்போ எந்த அளவுக்கு கொடூரமாக இருக்கும்னு நினச்சி பாருங்க, இந்த மேமட்டைன் அப்படிங்கிற ஜெயில். ஸோ இந்த ஜெயில் வந்து ஏன்ஷியன்ட் ரோமுக்கு கீழே இருக்கும். இந்த ஜெயிலுக்கு போகிற ஒரே வழி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது மனுஷங்க உயிரோடு நுழையிற ஒரே வழி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அந்த ஏன்ஷியன்ட் ரோமுக்கு கீழே ஒரு கதவு மாதிரி இருக்கும், அந்த கதவு கிட்ட ஒரு குட்டியோண்டு ஹோல் இருக்கும், அந்த ஹோல் வழியாக மட்டும்தான் அவங்களால போக முடியும். கிட்டத்தட்ட அதோட ஆழம் பார்த்தீங்கன்னா 12 feet அண்டர் கிரவுண்டுக்கு போகணும். அந்த ஜெயிலுக்கு அவங்க போகணுன்னா 12 feet அண்டர் கிரவுண்டுக்கு போயிட்டு அந்த ஜெயிலை அவங்களால பார்க்க முடியும். அந்த ஜெயிலோட இந்த ரேடியஸ் அதெல்லாம் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 6 feet ஹைட் இருக்கும், 30 feet நீளம் இருக்கும், 22 feet ஒய்டு இருக்கும். இதுதான் அந்த ஜெயிலோட ஹைட்டு நீட்டு எல்லாமே. ஸோ இந்த அளவுக்கு பெரிய ஜெயில் தானே அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஆனால் இன்னொரு வேற விஷயம் இருக்கு, அந்த ஜெயிலுக்குள்ள ஒரு புட்டு லைட்டு கூட உள்ள வராது. ரொம்பவும் அப்படியே நீங்க நைட் விஷன் போட்டால் மட்டும்தான் உங்களால் பார்க்க முடியும். ஸோ அந்த அளவுக்கு இருட்டான ஒரு இடம். ஸோ அதுக்குள்ள பிரிசனர்ஸ் இறக்குவாங்க. ஆனால் அந்த ஜெயில் என்னதான் லைட் இல்லைனாலும் அவங்களால சர்வைவ் ஆக முடியும். ஆனால் இன்னொரு விஷயத்தையும் சேர்த்து இறக்குவாங்க, அந்த ஜெயில் சுத்தியுமே குப்பை கூடமாக இருக்கும். ஹியூமன் வேஸ்ட் இருக்கும், அனிமல் வேஸ்ட் இருக்கும், வீட்டில் வேஸ்ட்டு, எல்லா குப்பைகளும் அந்த ஊரில் இருந்த மோஸ்ட் ஆஃப் த குப்பைகள் அந்த ஜெயிலில் அப்படியே கீழே அப்படியே அப்ரப்டாக அப்படியே கீழே போட்டு வச்சுருப்பாங்க. அந்த குப்பைங்க மேலே தான் இவங்களை இறக்கியே விடுவாங்க. அண்ட் அந்த குப்பைங்க மேலே இருக்க என்ன பண்ண முடியுதுன்னா, சிம்பிளாக அப்படியே விட்டுருவாங்க, அவ்வளோதான், அப்படியே செத்துருங்க அந்த மாதிரி அப்படியே சிம்பிளாக விடுவாங்க. அப்படியே விட்டுட்டு வெயிட் பண்ணுவாங்க, சிம்பிளாக விடுவாங்க, சிம்பிளாக விட்டுட்டு வெயிட் பண்ணுவாங்க. எப்படா நீங்கள் சாவிங்க, உங்களை நாங்கள் எப்போ எடுக்கிறது. ஸோ இந்த மாதிரி வெயிட் பண்ணுவாங்க. வெயிட் பண்ணி ஒவ்வொரு ஆளாக அந்த சைட்டு அந்த நைட்டில் என்ன இருக்குனே தெரியாது, குப்பை குப்பையில் அந்த கம்பி கிம்பி அடிச்சுன்னு சாவறது, பசியால் சாவறது, இந்த மாதிரி எக்கச்சக்க பேர் செத்து போயிடுவாங்க. செத்தவங்க எல்லாருமே பேக் சைடில் ஒரு பெரிய அயன் டோர் இருக்கும். ஸோ அந்த அயன் டோரை ஓப்பன் பண்ண முடியும். அந்த அயன் டோரை ஓப்பன் பண்ணுறது மூலமா அங்கே இருக்கிற டிபர் ரிவர், எஸ் டிபர் ரிவர் அப்படிங்கிற ரிவர் இருக்கும், அந்த ரிவருக்குள்ளே அவங்களோட டெட் பாடிஸ் எல்லாருமே டப் 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 பா 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 போடவேலாம் தட்டி தட்டி விட்ருவாங்க. ஏ செத்தவங்க எல்லாரும் ஆற்றுக்குள்ளே வந்து செத்துருவாங்க, ஆல்ரெடி செத்துட்டாங்கல்ல, எஸ் ஆற்றுக்குள்ளே சமாதி ஆகிடுவாங்க. அண்டு நம்ம லிஸ்டில் லாஸ்டில் இருக்கிற மிக கொடூரமான மிக ப்ரூட்டலான ஜெயில், அந்த எப்படி சொல்கிறது, இந்த எஸ் ஜே சூர்யா சார் வந்து படம் பேருன்னா ஸ்பைடர், அந்த இது கேட்குமே ஒரு பிஜிஎம், அந்த பிஜிஎம் தாங்க இப்போ எனக்கு கேட்குது. எஸ் மிக கொடூரமான இந்த ஜெயில் 1920 கட்டப்பட்ட மங்கோலியன் பிரிசனர்ஸ் அடைக்க அதுக்காக யூஸ் பண்ண அடைக்கிறதுக்காக கட்டப்பட்ட இந்த டெத் காஃபின்ஸ் அப்படிங்கிற இந்த ஜெயில் தாங்க. ஸோ இந்த ஜெயிலோட கட்டமைப்பு கையெறியுது, இந்த ஜெயிலோட கட்டமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இந்த ஜெயிலுக்குள்ள நீங்கள் என்ட்ரா வரீங்கன்னா, இதோட சரௌண்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா 15 feet ஹைட் இருக்கிற பெரிய பெரிய தூண்களால் கட்டப்பட்ட ஒரு ஷார்ப்பான டிம்பர்ஸ், ரொம்பவும் மைன்யூட் ஷார்ப்பாக இருக்கும், அதை தாண்டி லைட்டாக கையை வச்சாலுமே கை உள்ளே இறங்கிடும் அந்த அளவுக்கு ஷார்ப்பான டிம்பர்ஸால் கட்டப்பட்டிருக்கும். அப்புறம் என்னடா இது இந்த மாதிரி தானே இருக்குது உள்ள ஜெயிலுக்குள்ளே இருக்கலாமேன்னு கேட்டிங்கன்னா, இதுலேயுமே ஒரு ட்விஸ்ட் இருக்குது. இவங்க எதில் இருப்பாங்க அப்படின்னா, அந்த ஜெயிலுக்குள்ளேயே ஒரு ஜெயில் வச்சுருப்பாங்க. எஸ் ஜெயிலுக்குள்ளே கதை வச்சு ஒரு ஜெயில் வச்சுருப்பாங்கள்ல நம்ம இப்போ பார்க்குற ஜெயில், அதே மாதிரி அங்கேயும் ஜெயில்ஸ் இருக்கும். ஆனால் சைஸ் பார்த்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் 3x4 சைஸ் தாங்க. ஸோ 3x4 பார்த்தீங்கன்னா எவ்வளோ, நம்மளே இப்போ நார்மலாக ஒரு மனுஷனே எடுத்துக்கிட்டிங்கன்னா 5 feet to 6 feet இருப்பாங்க, இப்படி வைடரில் பார்த்தீங்கன்னா 3 to 3.5 feet இருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கிற ஒரு மனுஷனை வெறும் 3x4 feet கூணி குறுங்கி தாங்க உட்கார முடியும், வேற எப்படியுமே உட்கார முடியாது. இதில் வேற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அவங்க கையை இப்படி கட்டி போட்டுருவாங்க, ரெண்டு பாமும்
இந்த மாதிரி இப்படி தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி அவங்க கையை கட்டி போட்டு வச்சுருப்பாங்க, இந்த அளவுக்கு கொடூரப்படுத்துவாங்க. சாப்பாடாவது ஒழுங்காக கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாப்பாடு தருவாங்க. எஸ் அவங்களுக்கு தேவையான சாப்பாடு கரெக்டாக அங்கே போய் சேரும். ஆனால் சாப்பாடுக்குன்னு அங்கே ஒரு ஹோல் இருக்கும் 6 இன்ச். ஸோ இவ்வளோ பெரிய இன்ச்சு நினைக்கிறேன், 6 இன்ச்னா அவ்வளோ சைஸ் வரும். 6 இன்ச் ஒரு ஹோல் இருக்கும், அந்த ஹோல் வழியாக தான் அவங்களுக்கு டெய்லியுமே சாப்பாடை கொடுப்பாங்க. சாப்பாடு அவங்களுக்கு கொடுக்கும்போது அவங்க கை இப்படி தான் கட்டி போட்டுருக்கும், அவங்க இப்படியே தான் சாப்பிடணும், கூணி குறுங்கி தான் உட்காந்துருப்பாங்க. ஏன்னா அந்த ஜெயிலே ஒரு பாக்ஸ் மாதிரி தான் இருக்கும். 3x4னா நீங்களே கணக்கு பண்ணி பார்த்துக்கோங்க. ஒரு நார்மல் டேபிள் ஒரு சேரை கூட உங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது, இப்படி அசைய முடியாது, இப்படி பண்ண முடியாது, எதுவுமே பண்ண முடியாது உங்களால். அந்தளவுக்கு குட்டியான ஒரு பாக்ஸ்க்குள்ளே உங்கள்கிட்ட ஃபுட் அனுப்பி அதை இப்படி இருக்க இப்படி கட்டி போடுற கையால் தின்னுடானா என்ன பண்ணுவீங்க? அவங்க என்ன தான் பண்ணுவாங்க? ஒன்றுமே பண்ண முடியாது. அதையும் மீறி அவங்க சாப்பிட்றாங்க அப்படின்ற பட்சத்தில் சாப்பிட்டதுக்கப்புறம் என்ன ஆகும்? 2 பாத்ரூம் வரும். எஸ் சாப்பிட்டதுக்கப்புறம் 2 பாத்ரூம் வரும். 2 பாத்ரூம் வந்தாலும் அவங்க அதே அந்த பாக்ஸ்க்குள்ளே தாங்க அவங்க எல்லாத்தையுமே பண்ணணும். அவங்களுக்கு 1 டாய்லெட் வந்தாலும் சரி, 2 டாய்லெட் வந்தாலும் சரி, வாந்தி வந்தாலும் சரி, எது வந்தாலும் ரத்தம் வந்தாலும் எது வந்தாலும் அவங்க அந்த பாக்ஸ்க்குள்ளே தான் எல்லாத்தையுமே பண்ணிக்கணும். அந்த பாக்ஸை க்ளீன் பண்ணவங்களாம் கேட்டிங்கன்னா க்ளீன் பண்ணுவாங்க. 2 வாரத்துக்கு 1 தடவை, 3 வாரத்துக்கு 1 தடவை தான் அந்த பாக்ஸை க்ளீன் பண்ணுவாங்க. டெய்லி 1 தடவைலாம் க்ளீன் பண்ண மாட்டாங்க. 2 வீக்ஸ் ஒன்ஸ் ஆர் 3 வீக்ஸ் ஒன்ஸ், மோஸ்ட்டாக 3 வீக்ஸ் ஒன்ஸ் தான் அந்த பாக்ஸையே க்ளீன் பண்ணுவாங்க. அப்போ பார்த்துக்கோங்க எந்த அளவுக்கு அவங்க அந்த இடத்துல கொடுமை அனுபவிச்சிருப்பாங்க அப்படின்ட்டு. அந்த மங்கோலியன் பிரிசனர்ஸ் எந்த அளவுக்கு கொடுமைனு பார்த்துக்கோங்க. அவங்களுடைய பாத்ரூம்லேயே தான் அவங்க இருக்கணும். அதாவது அவங்க அவங்க இருக்கிற பாத்ரூம், அவங்க இருக்கிற 2 பாத்ரூம், 1 பாத்ரூம், வாந்தி, ரத்தம், வேதி எல்லாமே கலந்து அந்த தம்மா துண்டு பாக்ஸ்குள்ளே தான் அவங்க இருக்கணும். 3 வாரத்துக்கு 1 தடவை தான் அவங்க க்ளீனும் பண்ணுவாங்க. இவங்க சாவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா சாவறதுக்கு ஒரு தரமான வழி வச்சுருக்காங்க. எப்படி சாவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ வின்டர் டைம் இருக்குல்ல, வின்டர் டைமில் அந்த இடத்துல பராமரிப்பு பணி நடக்கணும். அதாவது அந்த இடம்லாம் பனிக்கட்டியாகவும் பனிமழை பெய்யும் அந்த இடம், அது ஊர்கா மங்கா மங்கோலியா, அந்த இடத்து ஊர்கா மங்கோலியாவில் இருக்குது. ஸோ அந்த இடத்துல பனிமழை பெய்யும். ஸோ பனி பெய்யும், பனிமழைனா பனிமழையே பெய்யும் கிடையாது, ஃபுல்லாக பனிக்கட்டியே ஆகிடும் அந்த இடம். அந்த பாக்ஸ், ஜெயில் பாக்ஸ், ஜெயில் எல்லாமே பனிக்கட்டி சூழ்ந்துடும். உள்ளே இருக்கிற ஆள் உறைஞ்சே போயிடுவாங்க வின்டர் சீசனில், அந்த அளவுக்கு குளிர் அடிக்கும். ஸோ அவங்களுக்கு தேவையான ப்ரிகாஷன்ஸ் எதுவுமே அங்கே இருக்கிற கார்ட்ஸ் கொடுக்கவே மாட்டாங்க. அப்படியே பனியில் அப்படியே உறைஞ்சி சாக விட்டுருவாங்க. பனியில் அப்படியே சிம்பிளாக சாகு, அப்படியே எப்படி உறைவாங்க அவங்க? அசைய முடியாது இல்லை, என்ன பண்ணுவாங்க? அசைஞ்சாலாச்சும் ஏதாச்சும் ஹீட் ஜென்ரேட் பண்ணலாம், இப்படி இப்படி தேய்க்கலாம், ஒன்றுமே அவங்களால பண்ண முடியாது. அப்படியே உறைஞ்சி சிம்பிளாக செத்து போயிடுவாங்க. இவ்வளோதான் அந்த மாதிரி தாங்க. ஸோ எஸ் அவ்வளோதாங்க ஐஸ். ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஜெயில் எதாவது பார்த்துருக்கீங்களா? அதாவது போயிருக்கீங்களா கேட்கல. இந்த மாதிரி நான் சொன்னதை விட கொடூரமான ஜெயில் ஏதாச்சும் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதை பற்றியும் ஒரு சில வீடியோஸ் நான் மேக் பண்ண பார்க்குறேன். அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. ஸோ எஸ் இந்த வீடியோ ரொம்பவும் கொடூரமாக இருந்தோம் நினைக்கிறேன். இந்த கொடூரத்தை நீங்கள் பார்த்த, இந்த கொடூரத்தை நீங்கள் கேட்ட, இந்த கொடூரத்தை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியும் கேட்கணும் பார்க்கணும்னு அப்படி ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணுறது ஃப்ரீ தான், லைக் பண்ணுறது ஃப்ரீ தான், அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுறது முற்றிலும் ஃப்ரீ தாங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு வெறும் 202 சப்ஸ்கிரைபரோ 203 சப்ஸ்கிரைபராக தான் இருக்கீங்க. ஸோ எஸ் வி ஆர் கோயிங் டு ரீச் 1000 சப்ஸ்கிரைபர்ஸ். இன்னும் ஜஸ்ட் 800 சப்ஸ்கிரைபர்ஸ் தான் நமக்கு தேவைப்படுது. வெறும் 800 அசால்ட்டாக சொல்கிறல இல்லை, இன்னும் 800 சப்ஸ்கிரைபர்ஸ் தேவைப்படுது. ரொம்பவும் அதிகமான மைல்ஸ்டோன் தான். ஏன்னா நான் அந்த 200 ரீச் பண்ணுறதுக்கே துன்பப்பட்டு துயரப்பட்டு அடிப்பட்டு படாத பாடுபட்டு யார் யாரெல்லாம் திட்டு வாங்கி எதோ பண்ணி நான் அந்த 200 சப்ஸ்கிரைபருக்கு வந்தேன். 100 சப்ஸ்கிரைபர், ஏன்னா நம்ம அது ஒரு மைல் ஸ்டோனாக வச்சுக்கலாம், கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம போவோமே. ஸோ எஸ் முடிஞ்ச அளவுக்கு நான் நம்மளை அப்படியே 1K சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணி விடுங்க. எஸ் வீடியோ முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி அவங்களாம் அவசியம் இல்லை, ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு பிடிச்சதா அவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, உங்களுக்கு பிடிச்சதா நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு யூஸ்ஃபுல், அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பாபாய், சி யூ. இந்த கொடூரத்தோடையே போங்க, சர்ப்ரைஸோடையே சாவு, அதே மாதிரி தான் கொடூரத்தோடையே போங்க போங்க போங்க. பை பை பை.